ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் சூப் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சிட்டு அதில் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு இடிக்கல்லில் வந்து மிளகு ஜீரகம் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. அது கூட பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்து இடிச்சுக்கோங்க. தக்காளி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கடாயில் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அது கூட இந்த பட்டை கிராம்பு இந்த கல் பாசி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி வச்ச மிளகு ஜீரகம் பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் இந்த புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சோன்னே வச்சு தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். இந்த சூப்பு தான் மெயினு. இந்த மட்டனில் வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம் மட்டனை. அதுக்கப்புறம் தேங்காய் துருவலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி தேங்காய் பால் புளிஞ்சு ஊற்றிக்கோங்க. இது இறக்கி ரசம் இறக்கி வச்ச அப்புறமா தான் இந்த தேங்காய் பால் பிழிஞ்சு விடணும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சோனுரா ஹெல்த்தி ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.